இன்றைக்கு பூஜை அறையை பத்தி பார்ப்போங்க. இப்போ பூஜை அறை அப்படின்னு நம்ம வீட்டில் வைக்கிறோம்னு வைங்களேன், இந்த பூஜை அறை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு சரியான இடத்தில் உங்கள் பூஜை அறை அமைக்கப்பட்டு நீங்கள் அதில் பூஜை செய்து தொடர்ந்து காலையும் மாலையும் விளக்கேற்றி வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப குறுகிய காலத்திற்குள்ள தெய்வத்தோட அனுகிரகம் அந்த பூஜை அறைக்கும் உங்கள் வீட்டிற்கும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் பண வரவுகளுடன் மிக அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்போ பூஜை அமைக்கும் போது ஒரு சில விதிகள் வருது. இது வந்து பூஜை அறையை பத்தி பேசுறாங்க. செல்ஃபோ இல்லை இடப்பற்ற இந்த காலத்தில் இடப்பற்ற குறை இருக்கிறதுனால நம்ம ஒரு செல்ஃபில் சாமி படங்கள் வைத்து வழிபடுவது இல்லை ஒரு சின்னதாக அலமாரி மாதிரி வாங்கி வச்சு வழிபடுறோம் அது ஓகே. பட் ஆனால் இங்கே நம்ம வீட்டில் இடம் இருக்கிறது பூஜைக்காக தனி அறையை என்னால் ஒதுக்க முடியும் அப்படின்னா சில விதிகள் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா மிக அருமையான ஒரு அதிர்வலைகளுடன் கூடிய மிக துல்லியமான நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு பூஜை அறையை நம்ம வீட்டில் அமைச்சிக்கலாங்க. முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பூஜை அறை நீங்கள் அமைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூஜை அறைக்கு அண்ணன கதவு வந்து டபுள் டோராக இருக்கணும். அதாவது இரட்டு கதவு ரெண்டு கதவுகளாக, அதாவது சிங்கிள் டோராக இல்லாமல் இரண்டு பக்கமும் திறப்பது போல் ஒரு கதவு இருக்கிற மாதிரி ஒரு பூஜை அறை இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பூஜை அறை வந்து ஒற்றை கதவை விட ரெண்டு கதவுகளுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த மாதிரி பூஜை அறை அமைச்சிங்க. ஒன்று ரெண்டு, பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து பூஜை செய்வதற்கு வசதியாக இடம் இருக்கணுங்க. இப்போ நம்ம பூஜை அறை அமைச்சோம்னா ஒரு ஆள் போக உள்ள நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாம், இல்லை ரெண்டு பேரும் நின்று சாமி கும்பிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அமைக்கலாம். அப்படி அமைக்காமல் பூஜை அறையில் அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே அமர்ந்து பூஜை செய்வதற்கு வழியை வைக்கிறது மாதிரி நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோம்னு வைங்களேன், கோயிலுக்கு போயிட்டு நம்ம கோயிலை சுற்றி கர்ப்பகிரகத்தை எல்லாம் சுற்றி கோயிலை சுற்றி வந்தோம்னா கண்டிப்பாக அமர்ந்து விட்டு தான் நம்ம எந்திரிச்சு வெளியே போவோம். அப்படி அமர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிற பொழுது, அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்கிற பொழுது அதோட பலன் அதிகமாகும். அதனால் நீங்கள் அமரும் பொழுது கீழே வந்து ஒரு மனையோ இல்லை மேட்டோ போட்டு அதில் நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் பூஜை செய்வதால் பலன்கள் வந்து இரட்டிப்பாகுங்க. ஸோ கண்டிப்பாக அமர்ந்து பூஜை செய்வதற்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு பூஜை அறையை அமைத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் கர்ப்பகிரகத்தின் முன்னாடி பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும். அதாவது லட்சுமியானவள் தாமரை மலையில் இருப்பா, ரெண்டு பக்கம் யானை இருப்பது போல சிம்பிள் இருக்கும். இது கஜலட்சுமி உருவம் இருக்கும். இந்த கஜலட்சுமி உருவத்தை தான் நான் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றுறோம் வீட்டில். காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கிறது காமாட்சி அம்மன் இல்லைங்க, கஜலட்சுமி. இது குலதெய்வத்தின் மூல உருவமே அந்த காமாட்சி அம்மன் தான். ஸோ குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வத்து வழிபாடு சரியா செய்யாதவங்க கூட இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து நீங்கள் தினமும் ஏற்றிக்கொண்டு வருகிற பொழுது அதோட விஷயங்களும் பரிகாரமாக வந்து போயிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது. அப்போ அந்த கஜலட்சுமி உருவத்தை வீட்டின் அந்த பூஜை அறையின் மேல் பதிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப விசேஷம். அந்த ஒரு பூஜை அறிக்கையை தனி ஒரு லட்சுமி கடாட்சத்தையும் இதையும் உங்களுக்கு கொடுக்குங்கிறதுனால இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு மாற்றங்கள் முக்கியம். அமர்ந்து பூஜை செய்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும், கதவு இரட்டை கதவு இருக்கணும் திறப்பது போல, சிங்கிள் டோராக இல்லாமல் டபுள் டோராக இருக்கணும். மூன்று, உங்கள் பூஜை அறையின் வாசப்படியின் மேல் கஜலட்சுமி உருவம் பதிக்கப்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லை கஜலட்சுமி ஃபோட்டோ வச்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் என்ற தகவலுடன் இன்றைய பூஜை அறையை பற்றி சில தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க, இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. கேள்விக்கு நான் விரைவில் ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அடிச்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுங்க. ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.